தெம்பா, எப்போ உன் லைஃப் திரும்பலாம், நம்புறியா நண்பா, எப்பா ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம், நிக்கிறியா தெம்பா, எப்போ உன் லைஃப் திரும்பலாம், நம்புறியா நண்பா. யாரு இங்க வந்தாலும் பயமுறுத்தி பார்த்தாலும் அசராம சிரிச்சாலும் ஒதுங்கி போவாண்டா. அத்தனையும் போனாலும் எம்டியா தான் நின்னாலும் பதறாம இருந்தாட பீஸ்ட் நீ தாண்டா. ராமம்மா ஏ ராமம்மா ஜாலிய ஜிங்கானா, ராசம்மா ஏ ராசம்மா கேடுங்கானா, ராமம்மா ஏ ராமம்மா ஜாலிய ஜிங்கானா, ராசம்மா ஏ ராசம்மா சொன்னது சரிதானா? சரிதானா? சரிதாப்பா. அண்ண கொடி வாமதினி நல்ல குட்டு அடி, மாமதுர அண்ண கொடி வாமதினி அண்ண ரெடி, மருத மெச்சு அண்ண கொடி வாமதினி நல்ல குட்டு அடி. நடன கலைஞர் ரியோக்காக. ஐயோ யாருப்பா நீ, எல்லாமே பண்றிய, பாடுற ஆடுற நடிக்கிற, கடைசியில மூச்சு வாங்குற, யாரு சார் நீங்க? விஜே ரியோராஜ். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். இவ்வளவு நேரம் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, ஆடலாம் வச்சீங்க, பாடலாம் பாட்டு வச்சீங்க, இப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். ஓகே, ஓகே, கேள்வி என்னன்னா, நான் கேட்க போறது இல்ல, உங்களோட ப்ரொஃபசர் நீங்க தான் மாட்டினீங்க. வாங்க, இன்னைக்கு இன்னைக்கு நீங்க நடந்துக்கிறத வச்சு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேட்பீங்கன்னு மேம் கிட்ட கேட்டேன், இப்ப கேட்பாங்க. மேம் ஜிபேல ஒரு 500 ரூபாயாவது கேளுங்க. இல்லை பார்க்குறேன் நான், எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் போகிறீங்க நான் பார்க்குறேன் நான். ஸ்டூடெண்ட்ஸ் சைலன்ஸ், லெக்சரர் பேச போறாங்க. என்னது பதில் சொல்ல வைக்கவா? ஓகே, கேர்ள்ஸ் குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் மேடம். நீ ஒரு ஸ்டேடியர் இருந்தா ரெண்டு ஜூ பிளேன்ஸ் பார்த்திருப்ப, ஓகேவா? இது வரைக்கும் பார்த்த ஜூ பிளேன்ஸை விட இப்போ ரியோ சார் வந்திருக்காரு இல்லையா, அந்த ஜூ பிளேன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீ சொல்லி பார்க்கலாம். நீ போற ஓட்டுல தான் எல்லாருக்குமே இருக்கு, அதாவது நீ போற சத்தோ ஓட்டு இதுதான் அவருக்கு வந்து என்கரேஜ் பண்ணும், அதுல தான் எல்லாமே இருக்கு, ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப சிம்பிளா மேம் வந்து க்வெஸ்சன் கேட்டாங்க. இப்போ மேம் கிட்ட யாராவது, ஐ மீன் லெக்சரர் கிட்ட நீங்க யாராவது கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்பீங்க? ஏன்ட்ட இல்ல, லெக்சரர்ஸ் நீ தான் ரொம்ப கத்துனா.
உங்க உங்க காலேஜ்ல உங்களோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட ஒன்னு கேட்கணும்னா என்ன கேட்ப? அடுத்த வாரம் லீவ் வேணும்னு கேட்டுறாரு. அதற்கு உங்கள் கரஸ்பாண்டன்ட் அவர்கள் பதில் சொல்வார். நாலாம் படிப்படின்னு சொல்ற ஆள் கிடையாது, உங்க பிரின்சிபல் தான் அதுக்கெல்லாம் காரணம். அப்ப அடுத்த கேள்வி பிரின்சிபலிடம். ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றீங்க மேம், அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி போலாம் மேம். படிப்படின்னு சொல்றோமா? எத்தனை எக்ஸாம் எழுதியிருக்க மேமோட அடுத்த கேள்வி எத்தனை அரியர்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, எத்தனை எக்ஸாம் எழுதியிருக்க? ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுதியிருக்கீங்க. ஸோ நம்ம வந்தது அல்டிமேட்டா ஒரு டிகிரி வாங்குறதுக்கு. ஸோ எல்லாமே சைமல்டேனியஸாக இருக்கணும், ஸ்டடீஸும் இருக்கணும், கல்ச்சரல்ஸ் இருக்கணும், ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் அது உங்கள் பேரண்ட்ஸ் இதுக்கு அனுப்புகிறாங்கன்னா டிகிரி வாங்குறதுக்காக. ஸோ எல்லாமே இந்த காலேஜில் சைமல்டேனியஸாக உங்களுக்கு ஸ்டடீஸ் கல்ச்சரல் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்குது, அதுக்காக தான். சாட்டிஸ்ஃபைடா?